எங்க மாநிலத்தை பொறுத்தவரையும் பல்ஸ் கட்டண உயர்வு வந்து உயர்த்தி 10 வருஷம் ஆகுது. இப்ப பஸ் கட்டண உயர்வு வேண்டும் என்று பஸ் உரிமையாளர்கள் எங்களிடம் கோரிக்கை வைத்தார்கள். நாங்கள் தமிழகத்தில் உயர்த்துவதற்கு முன்பாகவே பஸ் கட்டண உயர்வை அறிவித்தோம். அப்பொழுது பல எதிர்ப்பு எதிர்ப்பு வந்ததால் குழு அமைத்தோம். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் குழு அமைத்து அந்த குழுவானது அதை பரிசீலனை செய்து பஸ் கட்டண உயர்வு எந்த அளவில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அந்த குழு பரிந்துரைகள் வந்திருக்கின்றன. எங்களுடைய அரசு முடிவு பண்ணோம். நாங்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு எதுவும் பேச மாட்டோம். பஸ் கட்டணம் உயர்ந்த பிறகு புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியிலிருந்து அதற்கு எதிர்ப்பு வந்ததால் அதை நிறுத்தியிருக்கிறோம். அவருடைய கருத்துக்களை கேட்டு எந்த அளவு உயர்த்தினால் மக்களுக்கு சுமை இருக்காது என்பதற்காக அந்த குழு போட்டு அந்த குழு அறிக்கை வந்த பிறகு செய்வோம். நீங்க வந்து தமிழகத்தை ஒப்பிட்டுலாம் நான் சொல்ல, தமிழகத்தினுடைய நிலைமை வேற, எங்களுடைய நிலைமை வேற. தமிழகத்தையும் புதுச்சேரி மாநிலத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நாங்கள் சிறிய மாநிலம், தமிழகம் பரந்த மாநிலம். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாநிலங்கள், ஒன்று புதுச்சேரி, டெல்லி, ரெண்டுலேயும் மட்டும் சட்டமன்ற யூனியன் பிரதேசத்தில் சட்டமன்றம் உள்ள மாநிலங்கள். மொத்தம் 29 மாநிலங்களில் மாநில உரிமை உள்ள மாநிலங்கள், 5 யூனியன் பிரதேசங்கள். 29 தனி மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேச சட்டமன்றம் உள்ளது, 5 யூனியன் பிரதேசங்கள். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் புதுச்சேரிக்கும் அதில் வித்தியாசம் இருக்கு. டெல்லி தலைநகரத்தில் இருக்கு, அதனால வந்து நிலம், நிதி, நிர்வாகம், சட்டம் உள்ளது. இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய கையில் இருக்கு. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 239AA அந்த பிரிவு பிரகாரம் இது 4 வந்து மத்திய அரசாங்கம் தான் நிர்ணயம் பண்ணும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு. அதுக்கு ஆர்டிகிள் 239, 239A, 240 முதல் ப்ரொவைசர். முதல் ப்ரொவைசர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதுதான் முக்கியம். அதுல ஆர்டிகிள் 240ல இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றம் அமையவில்லை என்று சொன்னால் அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நிர்வாகத்திற்காகவும் அவருடைய அதிகாரத்தை செலுத்தலாம், நேரடி அதிகாரத்தை செலுத்தலாம். ஆனால் சட்டமன்றம் அமைந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்த பிறகு குடியரசுத் தலைவருக்கு மாநில நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை. இது புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டும் தனியா வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கே அதிகாரம் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு துணைநிலை ஆளுநருக்கு எங்கிருந்து அதிகாரம் தான் என்னுடைய கேள்வி. குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இல்லாத போது அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அவருடைய பிரதிநிதிக்கு அதிகாரம் கிடையாது, அவருடைய ஏஜென்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நேரடியாக அரசுடைய நிர்வாகத்தில் தலையிடுவதும் அரசுடைய செயல்பாடுகள் நேரடியாக உத்தரவிடுவதும் என்று விதிமுறைக்கு மீறிய செயலை செய்து கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து அவர்களுக்கு நான் கடிதம் அனுப்பி கொண்டிருக்கிறேன். மாண்புமிகு குடியரசுத் தலைவரை சந்தித்து அவருக்கு புகார் கொடுத்திருக்கிறேன். அதே போல மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்திச்சு 15 நாட்களுக்கு முன்ன பிரதமரை சந்தித்து கொடுத்திருக்கிறேன். அதே போல உள்துறை அமைச்சரும் சந்திச்சு கொடுத்திருக்கிறேன். ஆனால் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை விட அதிகப்படியான அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உண்டு. மாநிலங்களுக்கு ஆளுநருடைய வேலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கும் முடிவுகளை அங்கீகரிக்க வேண்டிய வேலை தான் அவருக்கு. அவர் வந்து அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது.
அவர் பல பகுதிக்கு சென்று பார்க்கலாம், எந்த உத்தரவும் போட முடியாது. உத்தரவு போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. முடிவெடுக்கிறதுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது. அவர் பல பகுதிகளுக்கு சென்று பார்த்து வந்த பிறகு முதலமைச்சரை அழைத்து மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை அழைத்து பேசி முதலமைச்சரிடம் இந்த அந்த பிரச்சனை நான் கவனிச்சேன், நீங்க கவனிங்கன்னு சொல்லலாம். அதுதான் சொல்லாம தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவருக்கு என்ன குடியரசுத் தலைவருக்கு இதை விட அதிகாரம் எப்படி இல்லைன்னு சொல்றேன்னு சொன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கின்ற முடிவுகள், அமைச்சரவையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள், இந்த முடிவுகளை வந்து ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது ஆளுநர் அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பினால், மாநிலங்களில் அந்த அமைச்சரவை மறுபடியும் கூடி அதே அவருக்கு எடுத்த முடிவை உறுதி செய்தால் அவர் வேற வழி இல்லாத அந்த கோப்பில் கையெழுத்து போட்டுதான் ஆகணும். இதுதான் வந்து மாநில அரசுக்குள்ள முழுமையான அதிகாரம். ஆளுநரை வந்து மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் மத்தியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள உரிமைகளில் மத்திய அரசு நேரடியாக தலையிடுகிறது. தமிழகம் அதுக்கு வந்து முதன்மையான உதாரணம். குறிப்பாக ஆளுநர் அவர்கள் பல பகுதிகளுக்கு செல்வதும் ஆய்வு செய்வதும் அதிகாரிகள் அழைத்து பேசுவதும் இது வந்து தமிழகத்தினுடைய சரித்திரத்திலே கிடையாது. எந்த கவர்னரும் இதை செய்யல, ஆனால் இவர் செய்கிறார். அதுக்கு காரணம் மத்திய அரசு, அவர் பக்க பலமா அவருக்கு இருக்கிறாங்க. மத்திய அரசு வந்து மாநில அரசுகளை வீழ்த்த நினைக்கிறார்கள், மாநில அரசுகளை பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் இந்திய ஜனநாயகத்தில் சக்கர சோழ மாறும், மாறி வரும். அதனால வந்து யாருமே நிரந்தரமா ஆட்சியில் இருந்துட முடியாது. அதனால வந்து மத்திய அரசானது அவருடைய எல்லைக்குள்ள செயல்படணும், ஆளுநர் அவருடைய எல்லைக்குள்ள செயல்படணும், எங்க மாநிலத்தில் உள்ள துணைநிலை ஆளுநர் அவருடைய எல்லைக்குள்ள செயல்படணும், நாங்க எப்படி எங்க எல்லைக்குள்ள செயல்படுறோமோ அதே போல அவங்க செயல்பட்டா ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இப்ப வந்து ஜனநாயகம் வந்து இந்த நாட்டில் ஜனநாயகமும் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப மத்திய அரசு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை பழி வாங்க வேண்டும் என்றால் அவர் மீது வந்து இன்கம் டாக்ஸ் அனுப்புறது, சிபிஐ அனுப்புறது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அனுப்புறது, இப்படி மிரட்டுகின்ற வேலையை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல. இது வந்து சரித்திரம் மாறும். 2019 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். காங்கிரஸ் தலைமையில மத்தியில கண்டிப்பா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வருகின்ற வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் நிறைவேற்றின திட்டங்கள், கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அதை விட புதுசா எந்த திட்டத்தையும் வந்து பாரதிய ஜனதா கொண்டாடல. அந்த திட்டத்துக்கு மாற்று பெயரை வச்சு, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பெயரை வச்சு அந்த திட்டத்தை நிறைவேற்றினாங்க தவிர புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஆனா அவங்களுக்கு மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதியை ஒன்றை கூட இந்த 3.5 வருஷமா பாரதிய ஜனதா வந்து நிறைவேற்றல. இது மக்களுக்கு தெளிவா தெரியும். அதாவது பண்டித நேரு பேரால் உள்ள பேரை மாத்தி தீன்தயாள் உபாத்யாயான்னு சொல்ல வேண்டியது. இப்படி பேரை தான் மாத்துறாங்களே தவிர திட்டம் ஒரே திட்டம் தான். ஆனா அந்த திட்டம் நாங்க கொடுத்த பணத்தை வந்து குறைச்சிக்கிறாங்க. அது மட்டும்